வணக்கம். ஜீவாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பன்னீர் 200 கிராம், குடைமிளகாய் 1, க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 1/2 கப், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 எலும்புச்சம்பழம், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுல் எடுத்தாச்சு. அதில் 1/2 கப் தயிர் விட்டுக்கலாம். கடலை மாவு போட்டுடலாம். காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் அப்படியே சேர்த்துடலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இந்த இதில் வந்து குடமிளகாயை போட்டுடலாம். அடுத்து வெங்காயம். இப்போ பாருங்க, நான் ஒரு ஓரமாக பன்னீர் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்துடலாம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த டிக்கா குச்சியில் வந்து நான் குத்தி எடுத்துக்க போகிறேன். இதை கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கிட்ட தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த டிக்கா குச்சியை இந்த மாதிரி வாங்கினது, அதை வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் குத்திக்கலாம். அடுத்து குடமிளகாய், அடுத்து பன்னீர், அடுத்து ஆனியன், பன்னீர். இதே மாதிரி ஒன்னு ஒன்னா குச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சொல்லிட்டேன். இப்ப இது தனியா வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த பண்ணது மாதிரியே நம்ம இதுலேயும் சொரி எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தவா காய வச்சுருக்கேன். அதில் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம இஷ்டம்தான், எண்ணெய் கூட விட்டுக்கலாம், நெய் தான் விடணும்னு இல்லை. இப்போ நெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து டிக்கா குச்சி இதில் வச்சுக்கலாம். இது மேல கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பியாச்சு. இப்ப அப்படியே சுத்தி சுத்தி வந்து நம்ம வந்து பரப்பி விட்டுக்கிட்டேவும் வேக வச்சிடலாம். அப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துட போறேன். எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, சூப்பராக நமக்கு பன்னீர் டிக்கா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஜீவாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.